குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு சரணாரவிந்தாபியாம் நமஹ. நம்ம பாரத பூமி மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் சாதுகளுக்கும் சந்நியாச புருஷர்களுக்கும் ரொம்ப பேர் போந்தது. எத்தனை மகான்கள் இங்கே அவதாரம் எடுத்திருக்கா, எத்தனை புண்ணியாத்மக்கள் குருமார்கள் அவதாரம் எடுத்து நமக்கெல்லாம் வழிகாட்டிருக்கா யுகம் யுகமாக. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி தெரிஞ்சது நான் என்ன சொல்ல முடியும், அவரை பற்றி என்னுடைய ஆத்மார்த்த குருவை பற்றி நான் ரெண்டு வார்த்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ தான் போன அக்டோபர் 15ஆம் தேதி தான் அவர் தன்னுடைய பூத உடலை மறைச்சிட்டு ஸ்கந்த சுப்பிரமணிய சுவாமியோட ஐக்கியமாயிட்டார், சாயோஜ்யமாயிட்டார். பெரிய ஜீவன் முக்தர் அவர். வெளிப்பார்வைக்கு அவர் ஒரு கிரகஸ்தர் தான், வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். குடும்பம் குட்டி குழந்தைகள்லாம் சம்ரக்ஷணம் பண்ணிட்டு சாதாரண ஒரு கிரகஸ்த வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் பெரிய ஒரு ஜீவன் முக்தர். அவர் ஜீவன் முக்தர்னா நம்மளை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஜீவன் பிரிஞ்ச பிறகுதான் பல பேர் சொர்க்கத்தடைவா சாயுஜ பதவி கிடைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. பரம்பொருளாக வாழலாம் அடைவா சாதாரணமாக. ஆனால் இந்த ஜீவன் முக்தர்கள் வந்து பெரிய மகான்கள், நிறையா பேர் வாழ்ந்திருக்காங்க இந்த நாட்டில். இந்த ஜீவன் முக்தர் யாருன்னா, நம்மள மாதிரியே அவளும் பழகின்றிருப்பா, நம்மள மாதிரியே வாழ்ந்துட்டுருப்பா, நம்மள மாதிரியே சாப்பிட்டு இருப்பா, நம்மள மாதிரியே காஃபி டீலாம் குடிச்சுட்டு இருப்பா, நம்மள மாதிரியே வெளியூருக்கெலாம் பயணம் பண்ணிகிட்டு இருப்பா, நம்மள மாதிரியே தான் குழந்தை குட்டிகளை வளர்த்து அவளை சம்ரக்ஷம் பண்ணிட்டு அவளை கல்யாணம் கத்திகளை பார்த்து குழந்தையில் பேரம் பிள்ளைகள் எல்லோரும் எடுத்து அவளுக்கு பயண சம்ஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருப்பா. வெளிப்பார்வைக்கு அவளும் சாதாரண கிரகஸ்த மாதிரி தான் தோணும். ஆனால் இவாளெல்லாம் யாருன்னா, தே ஹவ் ரியலைஸ்டு தேர் சோல்ஸ். எது ஒன்றுக்காக நாம் வந்து பரம்பொருள் அடையிறதுக்காக நம்ம வந்து பிராய எல்லாரும் வந்து கஷ்டப்படுறோமோ அவள் அடைஞ்சுட்டா. அவளுக்கு பரம்பொருள் பிரத்யட்சம் அங்கேயே. பிராரப்த கர்மானால எவ்வளோ நாள் இந்த சரீரத்தை தாங்கிட்டு இந்த உலகத்தில் வாழணுமோ அவ்வளோ வாழ்வா, அவ்வளோதான் நம்மளோட இருப்பாள். நம்மளை பல பேர் ஏமாந்துருவோம். ஜீவன் முக்தண்டே நம்மளால் அவளை ரிலீஸ் பண்ண முடியாது. அவள் அனுகிரகம் இருந்தால் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, இவர் பெரிய ஜீவன் முக்தர்னு சொல்லிவிட்டோம். அதுக்கும் அவருடைய அருள் வேணும். சில பேர் அதிலே பிரபலமான ஜீவன் முக்தர்கள் நிறைய பேர் இருக்கா. இப்போ ரமண மகிஷியை சொல்லலாம், சேஷாதிரி சுவாமிகளை சொல்லலாம். அவளை நம்மள மாதிரி தானே இருந்துட்டு இருந்த. ஆனால் அவளோட அருளும் அவளோட தெய்வீக கைதுவும் நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். சமீப காலத்தில் மகாபிரியவும் அப்படி தான். அவளாம் ஜீவன் முக்தர்கள். அவளாம் நான் இப்போ குறிப்பிடக்கூடிய இவரவும் ஒரு ஜீவன் முக்தர், பெரிய மகான். கிட்டத்தட்ட 4 வருஷ காலம் அவரை கெஞ்சினேன் என்னை ஏற்றுக்க சொல்லி. அவர் செவி சாய்க்கவே இல்லை, சரின்னு சொல்லவே இல்லை. நேர்மாறாக என்ன பண்ணார்னா, தான் சாதாரணமான ஆள், தங்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஒரு முள் கிரீடத்தை ஏன் நீ மலர் கிரீடம்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னை அவர் புறக்கணிச்சுட்டே இருந்தார், தள்ளி வச்சுட்டே இருந்தார். உதாரணத்துக்கு சொன்னால், அந்த காலத்தில் சாயந்தரம் வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் டிவியில் ரொம்ப பிரபலமாக இருக்கும். நான் அவரை நோக்கி அவர் வீட்டுக்கு போனேன்னா, சாதாரண உட்காந்துங்க சேரில் ஏதாவது பேப்பர் புஸ்தம் படிச்சுட்டு இருப்பார். என்னங்க தூரத்தை பார்த்த உடனே நேராக போய் அந்த ஒளி ஒளி நேரம் இருந்ததுன்னா, அவரும் போய் அந்த நடுவில் உட்காந்து போய் ஒளி ஒளி சினிமா காட்சியை பார்த்துட்டு இருப்பார்.
அந்த பாடல் காட்சியை. நான் நினைக்கணுமா, இவர் சாதாரண ஆயே, இவர் போய்கிட்ட வந்தேன் பாரு, இவர் சாதாரண சினிமா பாட்டு கேட்டுருக்கார் அப்படின்னு நான் போயிடணுமா? இப்படிலாம் எனக்கு ஒரு தன்னை பற்றி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் எனக்கு அவர் அடையாளம் காட்டினாரே, அவர் திருடமாக சொன்னார், அவரை நான் நம்பினேன், அடையாளம் காட்டினவர் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ராமகோபாலன் சொல்லிட்டு இந்து முன்னணியுடைய தலைவர், அவர் தான் சொன்னார், டே சர்மா நீ ரொம்ப நாளாக குருவை தேடின்ட்டுருக்கே அங்கே போ அப்படின்ட்டு இவர் அடையாளம் காட்டினார். நானும் உடலை கடைசியில் என்னை அவர் ஏற்றுண்டார். ஏற்றுண்ட பிறகு அவர் காட்டின அந்த கருணையும் அந்த வாத்சல்யமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போது அவர் அம்பத்தூரில் இருந்தார், நான் மாம்பழத்தில் இருந்தேன், இப்போ மாம்பழத்தில் தான் இருக்கேன். தினமும் காத்தால 6 மணிக்கு அவர் மார்னிங் வாக் கிளம்புவார். நான் இங்கேருந்து மாம்பழத்துலேருந்து ஒரு 5 மணிக்கு நேராக என் 2-வீலரில் போய் 5:30 அவர் வீட்டுக்கு போவேன். ரெடியாக எனக்காக காத்துருப்பார். என்னை அக்செப்ட் பண்ண பிறகு தலையில் ஒரு முண்டாசு கட்டின்னு ரெடியாக வாசல் நிற்பார். பனியனை போட்டுண்டு அந்த பஞ்சகச்சம் பனியன் தலையில் ஒரு முண்டாசு கட்டின்னு இருப்பார். என்னை பார்த்த உடனே 2-வீலர் வைப்பேன், உடனே அவரோட வாக் போக கிளம்புவேன். அம்பத்தூர்லேருந்து திருமுல்லை வாயில் கோபுரம் கண்ணுக்கு தேர்றவரில் வாக் போவோம். போகும்போது மௌனமாக இருப்பார், ஒரு வார்த்தை பேச மாட்டார். அந்த திருமுல்லை வாயிலில் கோபுர தரிசனத்தை பார்த்தோன்னே திரும்புவார். திரும்பின பிறகு அங்கேருந்து அம்பத்தூர் வர வரையில் அவர் எனக்கு அள்ளித்தந்த அந்த உபதேசங்களும் பல நேரங்கள் அவர் காட்டிய காட்சிகளும், ஆமாம் பல தெய்வீக காட்சிகளில் கண்மாடி நிறுத்தியிருக்கார் எனக்கு. இதனால் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது வெளி உலகத்துக்கு. இப்போ எப்படி தைரியம் வந்ததுன்னு கேட்குறேல, அதான் சொன்னேனே, 15 அக்டோபர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் அவர். அவருடைய பூத உடல் தான் பிரிஞ்சதே வழியே அவர் பெரியல, அவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கார் இந்த உலகத்தில். 3.5 வருஷ காலம் இந்த மாதிரி தொடர்ந்து மார்னிங் வாக் போயிருக்கேன். அவர் வீட்டுக்கு வருவோம், வந்து அப்பாடாண்டு காட்சியை அதை உட்காந்து பாருவார். ஈஸ்வரில் அவள் வீட்டில் இருக்கிறவா அவளுக்கு காஃபி கொடுத்துருவா, எனக்கும் கொஞ்சம் காஃபி தருவார். இவர் அந்த காஃபி தான் சாப்பிட்ட பிறகு அந்த காஃபியில் கொஞ்சோண்டு பாக்கி எனக்கு தருவார். எத்தனை ஜென்மங்களை புண்ணியம் பண்ணணும், நான் பண்ணேனே இல்லையா தெரில, எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இவர் என்ன சிஷியனாக ஏற்றுன்றது. 3.5 வருஷ காலம் தொடர்ந்து இந்த மாதிரி தெய்வீக அனுபவம் எனக்கு தினமும் கிடைச்சது. அந்த மார்னிங் வாக் வரும்போது பல உபதேசங்கள் சொன்னார் இல்லையா, அது 1-2 அல்ல, அப்பப்போ குறித்து வச்சுருக்கேன், பார்ப்போம். ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை ஒரு புஸ்தகமாக கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அவர் சொன்னது எனக்காக மாத்திரம் சொல்லலையே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கெலாம் எடுத்து என் மூலமாக சொல்லிருக்கலாம். ஆனால் அவர் எனக்காக மாத்திரம் ஒன்று செஞ்சார். உபதேசங்கள் பண்ணது வந்து என் மூலமாக உலகத்துக்கு உபதேசம் பண்ணிருக்கலாம், ஆனால் எனக்கு அவர் காட்சிய தெய்வீக காட்சிகள் இருக்கே. ஒரு நாள் அவர் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி அழ வச்சேல், ஏன் இவ்வளோ நாள் எடுத்துட்டு என்ன நீங்கள் ஏற்றுக்கிறதுக்குன்னு, இல்லையே நான் உன்னை ஏற்றுண்டு ரொம்ப நாள் வருஷம் ஆச்சேன்னார். எப்போ அப்படின்னு ஞாபகம் இருக்கா உனக்கு, 1978 உனக்கு கல்யாணம் ஆச்சே, ஞாபகம் வந்தது எனக்கு. ஏன்னா 78 கல்யாணம் அவர் தான் பண்ணி வச்சார். அன்றைக்கி அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவருடைய தங்க மகளை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன். இவர் தான் முன்னாடி நின்று கல்யாணம் செஞ்சார். அப்போ நான் ஆந்திராவில் திருப்பதியில் இருந்தேன், திருப்பதிக்கிட்ட என்ன வழி என்ன மாப்பிள்ளை ஆச்சோனோ வழி அனுப்புறதுக்காக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தார். அவர் மூட்டையை சுமந்தார். எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா, என்னுடைய சாமான்களை அவர் அன்னைக்கு சுமந்தார். அன்னைக்கு நான் நினச்சேன் என்னுடைய சாமான்களை அவர் வந்து சுமக்கிறாருன்னு, இப்போதான் தெரியுது என்னுடைய சாமான்களை அவர் சுமக்கலை, என்னையே சுமந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து வழி அனுப்பும்பொழுது கையில் ஒரு பொருளை கொடுத்தா இது பத்திரமாக வச்சுக்கோன்னார். அதை ஞாபகப்படுத்தினார் எனக்கு. நான் அன்னைக்கு எனக்கு ஒன்று கொடுத்தேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஐ அக்செப்டட் யூ, ஆனால் உன்னை விட்டு பிடிச்சேன், மூக்கு நாங்கள் கயிறு உங்ககிட்ட கயிறு போட்டுட்டேன், அடுத்த எட்ஜி கயிறு எங்கிட்ட தான் இருந்தது,
எங்கேயோ நீ சுற்றிட்டு வா, கடைசியில் நீ ஒரு நாள் வருவேன்னு சொல்லிட்டு டைம் வந்தது உன்னை ஏற்றுன்ட்டேன் அப்படின்னார். அன்றைக்கி அவர் என்ன கொடுத்தாருன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக கேட்குறதுக்கு, வள்ளி தேவ சேனாசிரமத்தை சுப்பிரமணிய சுவாமி படத்தை ஒன்று கொடுத்தார். இன்னும் எங்கள் அத்தால் இருக்குது. அவர் தன்னை முழுமையாக எங்கிட்ட காமிச்சது எப்போ தெரியுமா? அதுவும் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு நாள் அவருடைய தங்க பையன், பேரை சொல்கிறேன் தப்பு என்ன, சேகர்ன் பேர், போபாலில் ஆடிட்டராக இருக்கார். அவர் பையனுக்கு போனால் சேலத்தில் போடப்போகிறேன், நீங்கள் வரணுன்னு மாமா வந்து கூப்பிட்டார். வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னார். நான் உட்காண்டிருந்தேன் பக்கத்தில், நான் உங்கேயும் வெளில போகிறதில்ல, என்ன விட்டுரு அப்படின்னார். அந்த சேகர் உடலை இல்லை மாமாஜியே வரணும் வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ அவர் சொன்னார், சர்மாஜி வர்றாரான் கேளு, அவர் என் ஆக்ஷன் வரேன் தான் நான் வரேன் அப்படின்னார். உடனே என்கிட்ட வந்து சர்மா சர்மாஜி சர்மாஜினார், என்னென்ன ஜி இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னார். யோ கரும்பு தின்ன கூலியா, நிச்சயம் நான் வரேன்ப்பா அப்படின்னேன். ரெண்டு பேரும் சேலத்துக்கு பயணம் பண்ணோம். சேலத்துக்கு போய் அந்த உபநயன சம்ஸ்காரம் முடிஞ்சு சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நின்னோம். அப்போ தான் புரிஞ்சது அவர் எதுக்காக என்னை சேலம் ஐஷன் பேருக்காக ரெண்டு. சேலத்தில் அந்த ரயில் அடியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நல்லா காட்சி ஞாபகம் இருக்குது. ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஒன்று ஸ்பீடாக போச்சு. சேகர் பக்கத்தில் இருக்கார், நான் இருக்கேன், இவர் இருக்கும். சேகர் எங்களை வழி அனுப்புறதுக்காக வந்திருக்கார். அந்த கூட்ஸ் ஸ்டேஷன் போகும்போது சர்மா என்னை பாருன்னார். யாரும் காதல் விழ, ஏன்னா கிட கிட கிடன்னு சத்தம். நான் பக்கத்தில் இருந்தாலும் கால் பார்த்தேன், அவர் யாருன்னு என்னை காமிச்சிட்டார். யாருன்னு கேட்குறீங்களா? இதோ இது பார்க்குறீங்களே, இந்த சுவாமிகள் தான். இவர் பேர் கதிரிகாம சுவாமிகள்னு பேர். அவருக்கும் இவருக்கும் வித்தியாசமே இல்லை. அன்னைக்கு தன்னோட சுயரூபத்தை காமிச்சார். மகான்லேயும் மகான் ஜீவன் முக்தர். ஒரு வாக்கியம் ஒன்று உண்டு, பிராச்சீன வாக்கியம், சப்தகோட்டி மகாமந்திரஸ்ய சித்த விப்ரஸ் காரகாக ஏகம் ஏவ மகாமந்திரகா குரு குருஹு இத் அக்ஷரத்வயம். சப்தகோட்டி மகாமந்திரங்கள் இருக்கலாம், ரொம்ப சக்திமயமான பவர்ஃபுல் மகாமந்திரங்கள் சப்தகோட்டி இருக்கலாம், ஆனால் இந்த குருங்கிற ரெண்டு அக்ஷரத்துக்கு சமானம் வேறு எதுவுமே இல்லை. குருஹு இத் அக்ஷரத்வயம், இந்த ரெண்டு அக்ஷரத்திற்குண்டான இந்த குருங்கிற ஒரு பதம் இருக்கே, உண்மையிலேயே ஒருத்தருக்கு அந்த குரு ஒருத்தர் கிடச்சிட்டார்னா அந்த குருக்கு மிஞ்சி எந்த மந்திரமும் கிடையாது, எந்த தேவதையும் கிடையாது. நான் அப்படி தான், எனக்கு அப்படி தான் குரு கிடச்சிருக்கார். எங்கேயோ அடியில் 300 அடி ஆழத்தில் கீழே பூமியில் அடியில் எங்கேயோ விழுந்து கிடந்தேன். என்னை தூக்கி மலையில் உச்சியில் கொண்டு போனார். அதுவும் எப்படி, அமாவாசை இருட்டு, ரெண்டு கண்ணும் தெரியாது, இருட்டில் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒத்தனை மலை உச்சியில் வந்து தனியாக என்னை போக வச்சார், நடக்க வச்சார், உச்சியில் கொண்டு வச்சிருக்காருனாக்க அது அவரால் தான் முடியும், அவரை தான் செஞ்சார் இந்த வேலையை. அவர் சாதாரணப்பட்டதான், எல்லோரும் கண்ணுக்கு தெரிஞ்சார். அவர் சாதித்த காரியம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. அந்த கிரகஸ்தாசிரமத்தில் கிட்டத்தட்ட 25-30 பேரை சமரட்சணம் பண்ணார். ஆழ்வார்பேட்டையில் மோபரிஸ் ரோட்டில் வீடு அப்போ அவருக்கு 25-30 பேர். ரொம்ப கஷ்டமான திசையில் கூட அவர் எந்த சிஷ்டாச்சாரத்தையும் விடலை, ஆச்சார அனுஷ்டானங்கள ஆற்றில் வரக்கூடிய வேத பாராயணத்தையும் அவர் உடலவர். அவ்வளோ ஏன், இப்போ கன்னியாகுமரியில் விவேகானந்த நினைவு சின்னம் இருக்கு இல்லையா பாறையில், அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு கமிட்டி சென்னையில் அமைச்சார். யார் அமைச்சது, நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிறவா முடிவு பண்ணான். அப்போது பரம பூஜனிய குருஜி கோல்வல்கர் தான் சங்கத்தினுடைய சர்சங்க சாலக். அவர் ஒரு கமிட்டியை ஒன்று சென்னையில் அமைக்க சொல்லி உத்தரவு போட்டார். அவர் உத்தரவு போட்டது மாத்திரம் இல்லை, அப்போது
ஆர்எஸ்எஸோட சக காரியவாக இருந்த ஏகநாத் ஜெயனிடமே இந்த பணிக்காக சென்னை அமிச்சார். அப்போ அமிச்சப்போ அவர்கிட்ட சொல்லி அமிச்சார் ஏகநாத் ஜெயனிடேக்கு, ஏகநாத்ஜி நீ சென்னைக்கு போ, முதல்ல சென்னையில் லோக்கல் கமிட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணு விவேகானந்தா ரத்மவீரர்களுக்காக, அதில் வந்து உள்ளூரில் சங்கத்தை பொறுப்பாளர்கள் யாரை வேணால் சேர்த்துக்கோ, நான் சொல்கிற ஒரு ஆள் முக்கியமாக சேருன்னார். அவர் சொன்ன பேர் யார் தெரியுமா? குரு சொன்ன பேர் என் குரு. இந்த மாதிரி அவர் செஞ்சது குருஜிக்கு என் குரு பற்றி தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சாதிச்ச காரியங்கள் லௌகீகத்தில் அபாரம் இவர். இன்னொன்று சொல்கிறேனே, இவர் யார் யாருன்னு உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கும். அவர் பேர் சங்கரையர்னு பேர். சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய சட்டநாதபுரம் தான் அவருக்கு சொந்த ஊர். சென்னையில் செட்டில் ஆனவர். இன்னும் அவரை வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அறிமுகப்படுத்துகிறேன். இவர் யார் தெரியுமா? நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான இந்து முன்னணியோட நிறுவனர் இருக்கார் இல்லையா, ராமகோபாலன், அவருடைய சொந்த அண்ணா. சங்கரையர்னு பேர் இவர் பேர். இப்போ தான் இந்த மாதம் இன்றைக்கி தேதி வந்து நவம்பர் 2ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதி தான் அவருடைய பூத உடலை நோக்கி அவர் பரமேஸ்வரனோட ஐக்கியமாயிருக்கார். இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. அவருடைய பூத உடல் தான் மறைஞ்சதை வழியே அவர் நிச்சயம் நம்மளோடு இருந்து வழிகாட்டுவார். இந்த என்னுடைய 2-3 வார்த்தைகளை கேட்டு ஐயோ அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு தாபம் உங்களுக்கு யாருக்காவது ஏற்பட்டதுன்னா நீங்கள் தாபப்படவே வேண்டாம். நிச்சயம் அவர் வந்து உங்களுக்கு அருள் புரிவார். எப்படி தெரியுமா? இதோ இப்போ அவர் படத்தை காமிக்கிறேன் பாருங்கோ. இந்த படத்தில் இருக்கிறது தான் சங்கரையர். சரி, படத்தை பார்த்துட்டோம், அவர் எப்படி போய் எங்கே போய் வேண்டிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். இங்கேருந்து நேராக சீர்காழிக்கு போங்கோ. சீர்காழியில் தென்பாதின்னு ஒரு அக்ரஹாரம் இருக்குது. அந்த அக்ரஹாரத்தில் போய் கதிர்காம சுவாமிகள் அதிஷ்டானம் எங்கேன்னு கேளுங்கோ. உடனே அங்கே இருக்கவங்களாம் உங்களுக்கு வழி காமிப்பா. தென்பாதி அக்ரஹாரத்தில் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்பாதி அக்ரஹாரம், அந்த தென்பாதி அக்ரஹாரத்தில் யார் கேட்டாலும் சொல்லுவா கதிர்காம சுவாமிகள் அதிஷ்டானம்னு சொல்லிட்டு. அந்த அதிஷ்டானத்தை போய் நமஸ்காரம் பண்ணுங்கோ, அதிஷ்டானத்தை போய் ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கோ. என்னமாம்மா உங்கள் குரு சங்கரையரை பற்றி கேட்டால் நீங்கள் அங்கே சொல்கிறலேன்னு. என்னை பொறுத்தவரையில் கதிர்காம சுவாமிகளும் என்னுடைய குரு சங்கரையரும் வேறு வேறு அல்ல. இந்த சங்கர்ஜியோட குரு தான் கதிர்காம சுவாமிகள். அந்த கதிர்காம சுவாமிகள் அதிஷ்டானத்தை நமஸ்காரம் பண்ணாலே இவருக்கு பண்ண மாதிரி அர்த்தம். அந்த கதிர்காம சுவாமிகள் அதிஷ்டானத்தை நம்ம பிரதட்சிணம் பண்ணினாலே இவருக்கு பிரதட்சிணம் பண்ண புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இவர் அருள் புரிவார் நமக்கு. இவர் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. வேதத்துக்காகவும் தன் அர்ப்பணிச்சுருக்கார். அவர் இல்லத்திலேருந்து 5 பேரை வேத பாடசாலையில் சேர்த்துருக்கார். இது ஒன்று போகாதா? மகா பிரிவா சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக தன் பையனை, தன் தம்பி பசங்களை, தன் பொண்ணு வயிற்று பேரை, அது மாதிரி 5 பேர் அந்த காலத்திலேயே அவர் வந்து வேத பாடசாலை சேர்த்துருக்கார். வருஷம் அவர் ஆற்றுல வேத பாறை நடக்கும். பெரிய மகான். அவருக்கு குறை கூறத்துக்கு யாருமே கிடையாது. குறை சொல்ல முடியாத ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். அது லௌகீகமாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம். என் தனிப்பட்ட முறையில் இப்பேற்பட்ட ஒரு மகானை வந்து குருவாக நான் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே குறிப்பிட்டேன் இல்லையா, அமாவாசை இருட்டு அதுவும் குருடன் அவனை போய் மலை உச்சியில் ஏற முடியுமான்னு ஏற்ற வச்சுருக்காரே, நான் தான் அதுக்கு உதாரணம். அந்த 3.5 வருஷம் அவரோட மார்னிங் வாக் போனேன் இல்லையா, அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் அதே மாதிரி வழக்கம் போல் காஃபி கொடுத்தார். கொஞ்சம் குடிச்சிட்டு தான் குடிச்சிட்டு மீதி கொடுத்தார். குடித்தேன். சர்மா எனக்கு ஒரு நான் உனக்கு சொல்கிறேன் கேட்பேன் இல்லைன்னார்.
கேட்டாச்சு சொல்லுங்கன்னு. இனிமேல் நீங்கள் இங்கே வர வேண்டாமேன்னர். திக்குனாச்சு. என்ன சொல்கிறேன் அப்படின்னு, வர வேண்டாம் சொன்னேன் அப்படின்னா, சரின்னு. குரு வாக்கியம் வாக்கியம்தான், அதுக்கப்புறம் என்ன வேணும் எனக்கு, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் போகிறோன்னர். சரின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல, தினமும் காத்தால 5 மணிக்கு எழுந்து பழக்கமாக போச்சு இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். ஒன்று பண்ணுனார், உங்கள் அப்பாட்ட உட்காந்துட்டு சின்ன வயசில் எதை ஒட்டியோ அதை புடினார். என்ன தெரியுமா, உங்கள் அப்பாட்ட வேதம் கற்றுக்கோ திருப்பியும் அப்படின்னார். அதுக்கு பிறகு 4 வருஷ காலம் தொடர்ந்து எங்கள் அப்பாட்ட அதே அந்த 5லேருந்து 8 சின்ன வயசில் அப்பாட்ட வேதம் கற்றுண்டேன், அதுக்கப்புறம் விட்டு போச்சு பல காரணங்களால். திருப்பியும் அப்பாட்ட உட்காந்து வேதம் கற்றுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்ததும் என் குருநாதர் தான். என் குருநாதரோட ஆசைகளால் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். வேதம் க்ஷீணித்து போகக்கூடிய க்ஷீணித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாரும் அவாவா வேதத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஆச்சார அனுஷ்டானங்களை நம்பிக்கை வைக்கணும். அதுக்காகவே வாழ்ந்தார் எனக்கு குருநாதர். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், இந்த ஜென்மாலே எது எனக்கு கிடைக்கணுமோ அது கிடைச்சிருத்து அவர் மூலமாக. அவர் கிடச்சிட்டார் அது போகிறோம், வேறு என்ன வேணும். அவரால் எல்லாரும் அவரோட ஆசீர்வாதங்களால் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நாராயணா.